ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் 3D Lifestyles Germany. இன்னைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் வந்து கேக் ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட்டில் பெரிய பூக்களுக்கு இடையில் இருக்கிற இடைவெளியை நிரப்புறதுக்கான குட்டி குட்டி பூக்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பூக்களுக்கு வந்து கம்பேஸ்ட் ஃபில்லர் ஃப்ளவர்ஸ் வந்து சொல்லுவாங்க. இதை நாங்கள் செய்கிறதுக்கு வந்து கம்பேஸ்ட் அல்லது ஃபொண்டன் நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குமெண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுண்டா தம்ஸ் அப் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண விரும்புனீங்கண்டா என்னோடய சேனலோ இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மேலும் இந்த சேனலோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள விரும்புனீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் வந்து இந்த ஃபில்லர் ஃப்ளவர்ஸை செய்கிறதுக்கு வந்து ஃபொண்டன் தான் யூஸ் பண்ண போகிறேன். மென்மையான இதழ்கள் உள்ள பூக்கள் செய்கிறதுக்கு தான் நாங்கள் கம்பேஸ்ட் யூஸ் பண்ணணும். இது மாதிரியான பூக்கள் செய்கிறேன்னா நாங்கள் ஃபொண்டன்ட்டே யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இந்த பூக்கள் செய்கிறதுக்கு தேவையான ஃபொண்டன்ட்டை மட்டும் எடுத்துட்டு மீதமுள்ளதை வந்து ஏர்டைட் கண்டெய்னர் ஒன்றில் போட்டு மூடி வச்சிடணும். இல்லாட்டி அது இறுக்கமாயிரும். இறுக்கமாச்சுதுன்னா திரும்பவும் நீட் பண்ணி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் அதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் ஒன்றில் போட்டு மூடி வச்சிடணும். இப்போ நான் எடுத்த இந்த ஃபொண்டன்ட்டில் இருந்து சின்ன ஒரு பூங்கொத்தோண்டு மாதிரி செய்ய போகிறேன். இப்போ நான் செய்ய போகிறேன் இந்த ஃப்ளவர் ஸ்ப்ரேயில் வந்து மூன்று மொட்டுகளும் மூன்று பூக்களும் இருக்க போகுது. முதல்ல இருக்கிற மொட்டு வந்து சின்னனாகவும் அதுக்கு பிறகு இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும். அதே மாதிரி தான் பூவும். ஸோ அதனால் எல்லாமே சரியான சைஸில் வரணுமன்றதுக்காக இது மாதிரி ஃபொண்டன்ட்டை எடுத்து நல்லா நீட் பண்ணி இது மாதிரி உருட்டி எடுத்து அளவு பார்த்து வெட்டி எடுத்துக்கொள்ள போகிறேன். முதலாவது வெட்டுற அந்த ஃபொண்டன் பீஸ்லேருந்து அடுத்தடுத்து வெட்ட போகிறது கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக இருக்க போகுது. நான் வந்து ஒரு கொத்து செய்ய போகிறதால தான் இது மாதிரி சின்னன் பெருசாக வரப்போகுது. தனித்தனி ஃபில்லர் ஃப்ளவர்ஸ் செஞ்சு இடைவெளிகளை நிரப்ப போகிறோம்னா ஒரே அளவில் செஞ்சாலும் பிரச்சனை இல்லை. அதாவது பூக்களும் மொட்டுகளும் ஒரே அளவில் இருந்தாலும் பரவாயில்லை. வெட்டி எடுத்த ஃபொண்டன் துண்டுகளை வந்து இது மாதிரி உருட்டி எடுத்துக்கொள்ளணும். உருட்டி எடுத்த உருண்டைகளை காற்று போகாத மாதிரி எடுத்து வச்சிடணும். அதுக்கு பிறகு வயரை நாங்கள் ரெடி பண்ணணும். 24 அல்லது 25 கேஜ் வயர்களை நாங்கள் வந்து இது மாதிரி எடுத்து நீராக்கி 3 இன்ச்சஸ் மாதிரி துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கொள்ளணும். அளவு பார்த்துட்டு இது மாதிரி குரட்டால் வெட்டி எடுத்துக்கொள்ளணும். குரட் இல்லாட்டி பரவாயில்ல, இது வந்து மெல்லிய கேஜ் வயர் தான், அதனால் வந்து கத்தரிக்கோளாலையும் வெட்டி எடுத்துக்கொள்ளலாம். என்ன பிரச்சனைண்டா, கத்தரிக்கோள் வெட்டும்போது கத்தரிக்கோள் மொட்டையாகிரும். அதனால் இது மாதிரி ஃப்ளவர்ஸ் செய்கிறதுக்குண்டே குரடுகள் இருக்குது. இது மாதிரி குரடுகள் வாங்கி வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு வெட்டி அந்த துண்டுகளோட முன் பகுதியை வந்து மடித்து விட்டுக்கொள்ளுங்க. அப்போ தான் ஃபொண்டன்ட்டில் போய் அது நல்லா ஒட்டி நிற்கும். முதலாவது நான் உங்களுக்கு ஒரு மொட்டு செஞ்சு காட்ட போகிறேன். மொட்டு செய்கிறதுக்காக வெட்டி எடுத்து வச்சுருக்கிற குட்டி பீஸை எடுத்து நல்லா நீட் பண்ணிவிட்டு இது மாதிரி உருண்டையாக உருட்டிக்கொள்ளணும். நல்லா உருட்டி எடுத்த இந்த ஃபொண்டன்ட்டில் சின்னதாக ஒரு துளை ஒன்றுட்டுக்கொள்ள போகிறேன். நான் வந்து இந்த டூலை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து டூத் பிக் ஒன்று கூட யூஸ் பண்ணி இது மாதிரி ஒரு துளை ஒன்று இட்டுட்டு அதுக்கு பிறகு மடித்து எடுத்து வச்சுருக்கிற அந்த கம்பியை இதுக்குள்ளே விட்டு நான் இதை செக்யூர் பண்ணிக்கொள்ள போகிறேன். இந்த மொட்டோட மேல் பகுதியை கொஞ்சம் கூராக இருக்கிற மாதிரி செஞ்சு எடுத்துக்கொள்ளணும். கையில் வந்து ஃபொண்டன் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் தடவிக்கொள்ளுங்க. முன்பகுதியை கூரை செஞ்சு எடுத்த பிறகு இது மாதிரி ஒரு டூல் ஒன்றால் 3 ரேகள் பதிச்சு கொள்ளணும். அதுக்கு பிறகு கையால் இது மாதிரி சுற்றி விட்டு கொள்ளணும். இதே மாதிரி அடுத்த மொட்டுகளையும் குயிக்காக செய்கிறது எப்படின்னு காட்டிடுறேன். மொட்டுகள் செஞ்சு எடுத்த பிறகு நல்லா காய வச்சு எடுத்துக்கொள்ளணும். காஞ்ச பிறகு தான் பெட்டில் டஸ் அப்ளை பண்ணுறது. அடுத்ததாக வந்து இந்த நந்தியா வட்டம் மாதிரி இருக்கிற இந்த ஃபில்லர் ஃப்ளவர்ஸை எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காட்டி தரப்போகிறேன்.
இந்த சின்ன ஃப்ளவர்ஸை செய்கிறதுக்காக முதல்ல கம்பியை ரெடி பண்ணிக்கொள்ளணும். கம்பியை நல்லா நீட்டி எடுத்துட்டு 4 அல்லது 5 இன்ச்சுக்கு துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கொள்ள போகிறேன். கம்பி துண்டுகளை வெட்டி எடுத்தா பிறகு மொட்டுக்கு நாங்கள் செஞ்ச மாதிரியே இது மாதிரி ஒரு முனையை வந்து வளைச்சிக்கொள்ளணும். அடுத்ததாக பூக்களுக்காக உருட்டி எடுத்து வச்சுருக்கிற ஃபோண்டன் பீஸ் ஒன்றை எடுத்து இது மாதிரி கொஞ்சம் நீட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஒரு கோன் ஷேப்புக்கு செஞ்சு எடுத்துக்கொள்ளணும். கீழே வர்றது வந்து கூட பகுதியும் மேலே இருக்கிறது காம்பு பகுதிக்கும் வரும். இந்த கோன் ஷேப்பில் கீழ் பகுதியில் இதழ்கள் வரும். ஸோ அதனால் அதை நாங்கள் வந்து தின்னாக்கிக்கொள்ளணும். தின்னாக்குறதுக்கு வந்து ரோலிங் பீன்ஸ், பெட்டல் கண்டே ரோலிங் பீன்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணி கூட இதை வந்து தின்னாக்கிக்கொள்ளலாம். நான் வந்து எனக்கிட்ட இருக்கிற ஒரு குட்டி ப்ரஷ்ஷால் இதை தின்னாக்கிக்கொள்ளணும். இதழ்கள் வெட்டி எடுக்கிறதுக்காக இதில் இருக்க இந்த ஃப்ளவர் கட்டரை நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பமான எந்த ஃப்ளவர் கட்டர் வேணுமென்றாலும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இல்லாட்டி இதழ்களை வந்து நீங்கள் ஒரு கத்தியால் கூட வெட்டி எடுத்துக்கொள்ளலாம். எதிர்வரும் வீடியோக்கள்லையும் வேறு வேறு மாதிரி ஃபில்லர் ஃப்ளவர்ஸ் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். பூவை நாங்கள் வெட்டி எடுத்த பிறகு ஒரு ஃப்ளவர் பேடில் வச்சு இதில் பின் பகுதியை போல் பின் ஒன்றால் இது மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். அடுத்ததான் முன் பகுதியை எடுத்து இது மாதிரி ஒரு டூலால் ரேகைகள் பதிய போகிறேன். ஒவ்வொரு இதழுக்கும் ரேகை பதிகிற மாதிரி செய்ய போகிறேன். அடுத்ததான் ஒவ்வொரு இதழையும் இது மாதிரி பிஞ்ச் பண்ணணும். அடுத்ததான் செஞ்ச இந்த பூவுக்கு மடிச்சு எடுத்து வச்சிருக்கிற வயரை இன்சர்ட் பண்ணணும். வயரை இன்சர்ட் பண்ணிவிட்டு காம்பு பகுதியை வயரோட செக்யூர் பண்ணிக்கொள்ளணும். இப்போ பூவை செஞ்சு எடுத்தாச்சுது. பூ செஞ்ச பிறகு பூவை காய வைக்கணும். பூவை வந்து மொட்டுக்கள் மாதிரி நேராக காய வைக்கலாது, தொங்க விட்டு தான் காய வைக்கணும். அதுக்காக இந்த வயரை நான் வந்து மடிச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். செஞ்செடுத்த பூவை பூ காய வைக்கிற ரக் இருந்ததுனா ரக்குகளில் காய விடலாம். இல்லாட்டி இது மாதிரி செஞ்சு நான் வந்து பூவை காய விடலாம். இதே மாதிரி இன்னொரு பூவும் குயிக்காக செஞ்சு காட்டிடுறேன். பூக்கள் மொட்டுக்கள் எல்லாம் காஞ்ச பிறகு பெட்டல் டஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். முதலாவது நான் வந்து மொட்டுக்களுக்கு எப்படி பெட்டல் டஸ்ட் பண்ணுறேன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். மொட்டு தண்டோட இணைஞ்சிருக்க பகுதிக்கு க்ரீன் கலரும் அதுக்கு அடுத்ததாக வர பகுதிக்கு எல்லோ கலரும் பூசிக்கொள்ளணும். அடுத்ததாக பூவுக்கு எப்படி டஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பூவுக்கும் அதே மாதிரி தான். பூ வந்து காம்போட இணைகிற பகுதிக்கு வந்து க்ரீன் கலரும் அதுக்கு அடுத்ததாக இருக்கிற பகுதியில் வந்து எல்லோ கலரும் பூசிக்கொள்ளணும். மேலும் பூவுண்ட உள் பகுதிக்கு வந்து எல்லோ கலர் மட்டும் அப்ளை பண்ணிக்கொள்ள போகிறேன். அடுத்ததாக வயரை மறைக்கிறதுக்காக ஒரு கோல் பேர்ல் ஒன்று இதில் ஆட் பண்ணிக்கொள்ள போகிறேன். பூக்கள் மொட்டுக்கள் எல்லாத்துக்கும் டஸ்ட் பண்ணின பிறகு இது மாதிரி ஃப்ளோரல் டேப் வச்சு நாங்கள் பூக்களை வந்து கொத்துக்களாக செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். இல்லாட்டி விருப்பம்னா நீங்கள் வந்து தனித்தனி பூக்களாகவும் உங்களோட கேக்கில் நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். வெட்டி எடுத்த ஃப்ளோரல் டேப்பை யூஸ் பண்ணி மொட்டுக்களையும் பூக்களையும் வச்சு சின்னனா ஒரு ஃப்ளவர் ஸ்ப்ரே ஒன்று செஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். பூங்கொத்து வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக ஒரு கம்பியையும் வச்சு சேர்த்து சுற்றுறேன். மொட்டுக்களுக்கு அடுத்ததாக செஞ்சு எடுத்து வச்சிருக்கிற பூக்களையும் சேர்த்து இந்த ஸ்ப்ரேயை செஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறேன்.
இந்த ஃபில்லர் ஃப்ளவர் ஸ்ப்ரேயை வந்து செஞ்செடுத்த பிறகு பூக்களையும் மொட்டுக்களையும் எங்களுக்கு தேவையான இடத்துக்கு இது மாதிரி செஞ்செடுத்து கொள்ளலாம். இவ்வளவுதாங்க இந்த வீடியோ. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்குமெண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுண்டா தம்ஸ் அப் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண விரும்புனீங்கண்டா என்னோடய சேனலில் இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மேலும் இந்த சேனலோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள விரும்புனீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். அன்டில் தென், 3D லைஃப் ஸ்டைல் ஜெர்மனி தர்சி. நன்றி, வணக்கம்.